இந்த விருது வாங்கினவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும், விருது கொடுக்குற குழு அனைத்து அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். நான் கொஞ்சம் அவசரமாக வந்துட்டு அப்படியே போகணுங்கிற அளவுக்கு இருந்த சூழ்நிலை, இருந்தாலும் வந்து மேடைக்கு வந்துட்டு வாங்கன்னாங்க. செல்வமணி பேசுலேருந்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்ல வரும்னா, அவர் செல்வமணி சொல்லும்போது சொன்னார், இப்போ தொழிலாளர்களுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு முரளி சார் கையில் தான் இருக்குது அப்படின்னாரு. தொழிலாளர்கள் வாழ்க்கை அவங்க கையில் எப்போ வர்றது, அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால் எப்போவுமே அவங்க கையிலுக்கு இவங்க கையிலுக்கு அப்படிங்கிறத விட தொழிலாளர்களுடைய வாழ்க்கை தொழிலாளர் கையிலேயே வர்ற அளவுக்கு ஒரு சூழ்நிலை வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசையாக இருக்குது. அதே மாதிரி நான் வந்து ஒரு சங்கத்துக்கு வந்துட்டு கொஞ்ச நாள்லேயே என்னால் எப்படா விட்டா ஓடிடலாங்கிற லெவலில் என் பொசிஷன் இருக்குது. ஒரு சங்கத்துலேயே அவ்வளோ பிரச்சனை. இந்த செல்வமணி எப்படி தான் இத்தனை சங்கத்தையும் கட்டி காத்துக்கிட்டு போயிட்டுருக்காரு? இது போக ஆந்திரா வரைக்கும் வேறு, அப்பப்போ அது வேறு போக வேண்டியிருக்குது. அவங்க அம்மா இவங்களை கவனிச்சுக்கிறாரா இல்லை அம்மாவை இவங்க கவனிச்சுக்கிறாரா தெரியல. இத்தனை இடத்துக்கு இப்படி போயிட்டு இவ்வளோ வேலையும் பண்ணிக்கிட்டு அதுலேயும் நல்ல பேரோடு இருந்துருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு சமாச்சாரம். ஸோ அதனால் நான் சொன்ன மாதிரி தொழிலாளர்கள் வாழ்க்கை நல்லபடியாக வர்றது அப்படிங்கிறது வந்து செல்வமணி மாதிரி ஆட்கள் அவங்க தலைமை பொறுப்பில் இருந்தாங்கன்னா அது என்னென்னைக்கும் அது இருக்கும். ஸோ அதனால் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அங்கிங்கனாதபடி எங்கும் பரவிகிறக்கும் அத்துணை சங்கங்களிலும் தலையாய சிறப்பான ஒற்றுமையான சங்கம் இந்த சங்கம்தான். ஒருமைப்பாடு என்பதற்கு ஒரு கலங்கரை விளக்கமாக விளக்கக்கூடிய சங்கம் தம்பி செல்வமணி தலைமையில் அமைந்திருப்பது சால பொருத்தம். அந்த ஒற்றுமை அத்துணை சங்கங்களுக்கும் வர வேண்டும் என்று சொல்லி விரும்பி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்படி ஒரு சங்கம், இப்படி ஒரு கூட்டமைப்பு திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தை எப்படி நடத்தலான்னு யாராச்சும் கற்பனை பண்ணாங்கன்னா ஒரு புக்காக எழுதலாம். செல்வமணியை வச்சு இப்படித்தான் நடத்தணும். அதாவது ஒரு தலைவனுக்கு அழகு உத்தரவு போடுறது மட்டும் இல்லை, எப்படி தொழிலாளர்களை வச்சே வேலை வாங்குறதுன்றது தான். ஸோ எங்கக்கிட்ட கொஞ்ச நஞ்சம் வேலை இல்லை, பின்னி பெடல் எடுத்துட்டான். இந்த 2.5 வருஷமாக நிம்மதியாக தூங்க விடல சார். அண்ணே 12 மணிக்கு ஃபோன் வரும். அண்ணே நாளைக்கு காலையில் மீட்டிங்கம்மா, நான் வெளியூரில் இருக்கேன் தம்பி, எப்படியாவது வந்துருங்கண்ணேம்மா. இவர் எப்படின்னா காலையில் இங்கே இருப்பார், மத்தியான நகரில் இருப்பார். அதே மாதிரி எல்லாத்தையும் ஷட்டில் பண்ண வைப்பார். பட் எண்ணம் ஒன்று தான், எல்லோரும் நல்லாயிருக்கோம். சினிமானால் நம்ம வளர்ந்தோம். நம்ம அந்த சினிமா துறைக்கு என்ன செய்கிறோன்றதுக்காக நம்ம வாழணும், அவ்வளோதான். இனிமேல் என்னத்தை கொண்டு போக போகிறோம், ஒன்றும் கொண்டு போக போகிறதில்லை. ஸோ அந்த உயர்ந்த மனப்பான்மையோடு செயல்பட்டு கொண்டு எனது அன்பு தம்பி செல்வமணி அவர்களுக்கு உற்ற உறுதுணையாக இருந்து இந்த இதோ இயக்குனர் சங்கத்தில் நான் வந்து ஒரு செயலாளராக இருக்கிறத நான் பெருமைப்படுறேன். நம்ம ஒற்றுமை மட்டும் இன்னும் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அது எப்படி இருக்குன்னு திருப்பி அவர் தான் டிசைட் பண்ணுவார். நம்மளை ஒற்றுமைப்படுத்துறதுக்காக மற்றவங்களை எல்லாச்சும் திரட்டினா இருப்பாருங்க. மணிரத்னம் சார் பொதுவாகவே நம்ம சங்கத்துக்கெல்லாம் வரமாட்டார், நம்மளாக போய் தான் அவரை பார்ப்போம் நிறைய விஷயங்களில். ஆனால் கடைசியை அவர் எங்கே எந்த இடத்துல இருந்து நமக்கு செய்யணுமோ அதை செஞ்சு முடிச்சிட்டார். அதுக்கு காரணம் நம்ம யாருமே கிடையாது, தனி மனிதன். அதாவது இந்த வெற்றிக்கெல்லாம் காரணம், இந்த நம்ம சுமைகளை எல்லாம் இறக்கி வைக்க காரணம், ஒரே ஒரு முழு முதற் காரணம் வந்து செல்வமணி தான்ன்றதில் வேறு எந்த எல்லளவும் சந்தேகமில்லை. அஃப்கோர்ஸ் அவங்களுடைய நிர்வாகிகள் அண்ணன் என்ன சொல்கிறாரோ அதை செய்கிறது தாங்க எங்கள் வேலை. இது ஸ்ரீதராகட்டும், அண்ணன் சுவாமிநாதன் ஆகட்டும், மறைந்த திரு அங்கமுத்து சண்முகம் அவர்களாகட்டும், இப்போ இருக்கிற சபகிரீசன் ஆகட்டும், நம்ம இசையமைப்பாளராகட்டும், எல்லாருமே வந்து ஒற்றுமையாக இருந்து செயல்படுறதை பார்த்து பொறாமப்பட்டு போய் நானும் அப்பப்போ போய் உட்காந்துக்கிறது. ஏன்னா விட்டுருவாங்க நம்மளேன்னு, ஆஹா இவங்க இப்படி வேலை செய்கிறாங்களேன்னு. கிட்டத்தட்ட ஒரு 200 பேரை இந்த கொரோனாவிலிருந்து நான் இது சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது செல்வமணி சொல்லியிருக்கணும், அவர் மறந்துட்டார்.
இந்த கொரோனாவில் வெளியே போகக்கூடாதுன்றாங்க. நம்மெல்லாம் அபவ் 60, என் ஒய்ஃபு வெளியவே போகாதீங்கன்றாங்க. அப்படி போனால் ஒரு ஃப்ளாஸ்கில் வந்து ஒரு கஷாயம் மாதிரி வச்சு இதை கையில் வச்சுட்டு ஆஃபீஸ் போய் உட்காந்து அங்கேயே குடிச்சிட்டு திருப்பி வந்துடுங்க. அண்ணா நம்ம ஆஃபீஸ் தான் போகிறேன்னு சொல்லிட்டு சங்கத்துக்கு வந்துடுவேன். ஒரு ரெண்டு மூணு பெரிய ஃப்ளாஸ்கில் அத்தனை கஷாயத்தையும் போட்டு நம்ம சங்க உறுப்பினர்களோடு நம்ம சங்கத்தில் உட்காந்துருவேன். அது காரணம் என் தம்பி தான். நீ ஒரு உத்தரவை சொல்லிவிடுவேன், அண்ணா இது எல்லாத்தையும் வருது, இது எல்லாத்தையும் வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், நீங்கள் பார்த்துக்கங்கன்ட்டு ஃபோனை வச்சுருப்பான். பதிலுக்கெல்லாம் வந்து வெயிட் பண்ணவே மாட்டாப்புல. ஒரு கமாண்ட் என்ன எப்படின்னா, இதை செய்யணும்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுவான், நமக்கு தூக்கம் போயிடும் நைட்டெல்லாம். இதை ஆர்கனைஸ் பண்ணணும் உடனே. எத்தனை பேருன்னு இருக்கிற சங்கங்கள்லேயே பெரிய சங்கம் எங்கள் சங்கம் தான் நினைக்கிறேன், கிட்டத்தட்ட 3200 பேர். நம்ம ஒரு பொருளை கொடுக்கறதுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆகும்? 4 நாள் ஆகும். ஒரு 800 பேர் விதமாக ஒரு நாளைக்கு 800 பேர் கொடுத்தாலும் அப்போ காலையிலேருந்து க்யூ வந்து நிற்கும். போலீஸ்காரன் ஒரு பக்கம், இங்கே இத்தனை பேர் வரக்கூடாதம்மா. அப்புறம் வந்து மழை வேற தூரிக்கிட்டு இருக்கும். நம்ம பெரிய சிக்கலாக இருக்கும். இத்தனை சிக்கலையும் தாண்டி எங்களோடு எங்கள் இயக்குனர் சங்க உறுப்பினர்கள், எங்கள் இயக்குனர் சங்க நிர்வாகிகள், அது மட்டும் எங்கள் ஈசி மெம்பர்ஸ் பர்டிகுலராக அவன் வந்து டுங்கியை கட்டிக்கிட்டு சட்டையை அவுத்து போட்டுட்டு லாரியிலேருந்து இறக்குனாங்க. இதெல்லாம் வந்து கண் கூட பார்த்துருக்கேன் நான். இதோ இங்கே உட்காந்துருக்காங்க நம்ம பசங்க. அதெல்லாம் பார்த்தோடனே வெடிய வெடிய இரவு ஃபுல்லாக. ஒரு தடவை காய்கறி என்னுடைய உறவினரும் நாங்களும் சேர்ந்து ஒரு சங்கம் வச்சுருக்கோம், இது வச்சுருக்கோம் ட்ரஸ்ட்டு. அதுலேருந்து ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு காய்கறி அனுப்ப சொல்லி எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. அந்த காய்கறி வந்து மூட்டை வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி எல்லாமே ஸ்டஃபி ஆகி கொஞ்சம் ஒரு மாதிரி வாசம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு வெடிய வெடிய என்ன பண்ணோம் செல்வம் பண்ணி நானும் உட்காந்து என்னென்ன பண்ணலாம், இப்படி கொடுத்தா வாசம் வந்ததை கொடுத்துட்டாங்களே, கெட்டு போனதை கொடுத்துட்டாங்களேன்னு. ஒன்றும் இல்லை செல்வா, விடு, 2 அண்டா 2-3 அண்டா உள்ள தண்ணியை பிடிச்சி அந்த கேரட்டெல்லாம் திருப்பி வாஷ் பண்ணோம் நாங்களே. வேறு யாருமே இல்லை. வெடி வெடி கிட்டத்தட்ட 4 மணி வரையிலும் வாஷ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் எல்லாம் க்ளீனாக பேக் பண்ணி எல்லா வீட்டுக்கும் சப்ளை பண்ணோம். ஸோ இந்த மாதிரியான உணர்வுகளையெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு ஒற்றுமையினுடைய எல்லையை நம்மளுக்கு உருவாக்கி கொடுத்தது இந்த கொரோனா. அந்த கொரோனாவுக்கு நம்ம எல்லோரும் மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டிய நேரம். அந்த கொரோனா மட்டும் இல்லைன்னா இன்றைக்கி இத்தனை கூட்டம் இங்கே இருந்திருக்குமான்றது சந்தேகம் தான். இன்னும் வெளியே இருக்குது. எத்தனை உள்ளங்களை அன்பால் பிணைத்து விட்டு சென்று விட்டது. இன்னும் வரப்போது மைக்ரான், ஓ மைக்ரான் என்றான். தயவு பண்ணி என் அனைத்து சினிமா தொழிலாளர்களுக்கு நான் ஒரே ஒரு அன்பான வேண்டுகோள், நம்ம சொல்லவே வேண்ட, எல்லாரும் தடுப்பூசியை போட்டுக்குங்க. இன்னொரு 2 மாதத்தில் பூஸ்டர் போட்டுக்க சொல்லுவாங்க. 2 தடுப்பூசி முடித்தவங்க அதுக்கும் நீங்கள் தயாராகிருங்க, தயவு பண்ணி தயாராகிருங்க, இது போட்டுக்குங்க. எனக்கெல்லாம் வராதுன்ற தெனாவெட்டிலெல்லாம் சுற்றிடாதீங்க. ஏன்னா இன்னும் நம்ம ஆளுக்கு சில பேர் எனக்கெல்லாம் வராதுங்கன்ட்டு ஊசி போடுறதுக்கு பயப்படாதீங்க, தயவு பண்ணி போட்டுங்க. உலகம் ஃபுல்லாக இப்போ பயந்துகிட்டு இருக்காங்க. தயவு பண்ணி இதை வந்து முதன்மையான கருத்தாக நீங்கள் மனசில் பதிவு வச்சுக்கங்க. வெளியே போன உடனே கொரோனா தடுப்பூசி போடாதவங்க போட்டுக்குங்க. போட்டுட்டு தான் நீங்கள் வேலைக்கு வரணும். நீங்கள் மட்டும் இல்லை, மற்றவங்களையும் நீங்கள் காப்பாற்றணும். நம்ம திரைத்துறை தான் திருப்ப திருப்ப பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ அதுலேருந்து நம்ம தான் நம்ம வெளியே கொண்டு வந்துக்கணும். அவர் சொன்ன மாதிரி, பாக்யராஜ் சார் சொன்ன மாதிரி அருமையாக சொன்னார், அவங்கள நம்பி தான் நாங்கள் இருக்கோம். நம்மளை நம்பி நம்ம இருக்க முயற்சி பண்ணுவோம். இந்த ஒருமைப்பாட்டு தினத்தில் இத்தகைய அழகான ஒரு விழாவை நடத்திய நமது தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்திற்கும் அதனுடைய செயலாளருக்கும் பொருளாளருக்கும் தலைவர் அவர்களுக்கும் வாழ்த்து சொல்ல என்ன சொல்ல, வாழ்த்திட்டே இருக்கலாம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். இது போன்ற செய்திகளை உண்மை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை நொடிப்பொழுதில் தெரிந்து கொள்ள நமது பயமறியான் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.